அன்பான மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி 8வது வகுப்பு கணக்கு பயிற்சி 6.1 6, 7, 8 வட்ட விளக்கப்படம் வரைய கணக்குக்கான விடைகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3, 4, 5 கணக்குக்கான விடைகள் வீடியோ போட்டிருக்கோம். அதான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கும், போய் பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்போ வந்து 6வது கணக்கு பார்ப்போம். ஒரு கருத்து கேட்பில் அப்பகுதி மக்களால் விரும்பப்படும் உணவு வகைகள் பற்றிய விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைகள் கொடுக்கலாம், சரிங்களா? ரைட். உணவு வகைகள் கொடுத்துருக்காங்க. காய்கறிகள் 160 பேர், மாமிசம் 90 பேர், காய்கறி கலவை 80 பேர், பழங்கள் 50 பேர், முளை கட்டிய தானியங்கள் 30 பேர், அடுத்து வந்து ரொட்டி வந்து 40 பேர், சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன ஒன்று பண்ணோம், வட்ட விளக்கப்படம் வரைகிறதுக்கு முதல்ல இந்த நம்பரை எல்லாம் வந்து நம்ம அந்த வட்ட விளக்கப்படத்தில் இந்த காய்கறிகளுக்கு எத்தனை டிகிரி வரும், எத்தனை டிகிரி வட்டம் வட்டத்தில் எத்தனை டிகிரி வரும், மாமிசத்தில் எத்தனை டிகிரி வரும் அப்படிங்கிறத, எத்தனை பாகைகள் வரும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க வரும், சரிங்களா? அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, மொத்தம் எத்தனை இப்போ ஒரு அப்பகுதி மக்களாக விரும்பப்படும் உணவுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எண்ணிக்கை வந்து மொத்தம் எத்தனை பேர்த்துட்டு எடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல்ல, சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர் எப்படி கூட்டுறது, 160, 250, 330, 380, 410, 405 பேர் மொத்தம், சரிங்களா? நீங்கள் எழுதி கொடுத்தீங்க, மொத்தம் வந்து 450 பேர். மொத்தம் வந்து 450 பேர், சரிங்களா? அதாவது 6வது கணக்கு மொத்தம் 450 பேர் இருந்துச்சு. இப்ப காய்கறிகளுக்கு முதல்ல கண்டுபிடிப்போம். காய்கறிகளுக்கு உண்டான பாகை எத்தனை கண்டுபிடிக்கிறோம், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மொத்தம் எத்தனை, 450. இதுல எத்தனை பேர் காய்கறிகள் வந்து நம்ம அட்டவணை என்ன விட்டுருக்காங்க, 160 பேர், சரிங்களா? அப்ப 450க்கு 160 பேர் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஒரு வட்டத்தினுடைய மைய கோணம், ஒரு வட்டத்தினுடைய மையப்புள்ளியை சுற்றி எத்தனை டிகிரி கோணம் இருக்கும்னா 360 டிகிரி நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த 360 டிகிரியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் பார்ப்பாட்டாக பிரிக்க போகிறோம். அந்த 360 டிகிரியால் பிரிக்க போகிறோம். எல்லா கணக்குமே இதே மாதிரி தான், மொத்தம் 450. அந்த காய்கறிக்கு உண்டான அந்த எதுக்கு உண்டான உணவிற்கு உண்டான ஆட்களின் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை, அந்த உணவிற்கு உண்டான ஆட்களின் எண்ணிக்கை, அப்புறம் 360 டிகிரி பெருக்கலாம் தான் போட போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிச்சு போட போகிறோம், பெருகி போட போகிறோம். இதையும் அடிச்சிருவோம், 00 அடிச்சாச்சு. இங்கே என்ன 5x45, இங்கே வந்து 4x36 வரும், சரிங்களா? இங்கே 5 5 இங்கே பார்ப்போம், 5 மிச்சம் 1 10 2 5 10 வரும், சரிங்களா? அப்போ 32 × 4, அப்போ 4 × 8 4 × 3 12 128 டிகிரின்னு வருது. இது அடிச்சு போட்டீங்கன்னா வந்துன்னா 128 டிகிரி, சரிங்களா? ரெண்டாவது வந்து மாமிசம், மாமிசம் வந்து மொத்தம் எத்தனை பேர் நமக்கு தெரியும், 450 பேர். மாமிசம் விரும்புவோர்கள் எத்தனை பேர், 90 பேர். அப்போ மொத்தம் வந்து ஒரு வட்டத்தில் எத்தனை டிகிரி, 360 டிகிரி. இந்த ரெண்டும் மாறவே மாறாது, ஒரு கணக்கு இது மட்டும் மாறிட்டே இருக்கும். அந்த உணவிற்கு உண்டான ஆட்களினுடைய எண்ணிக்கை, இதை நீங்கள் அடிச்சிருவோம். இங்கே வரங்க 4x36, இங்கே 5x45 வந்துடும். அடுத்து இதே 5வது போகிறோம், இங்கே என்ன போகிறோம், 5x5, இங்கே எத்தனை வரும், 18x90 வரும், சரிங்களா? எத்தனை வரும், 18x90 வரும். இப்போ 18x4 பெருக்க போகிறோம், 4x18 பெருக்க என்ன வரும், 4x32, அடுத்த 4x4 4x3 7, அப்போ 72 டிகிரி, அடுத்து என்ன வரும், மாமிசத்துக்கு 72 டிகிரி. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், காய்கறிகள், சரி காய்கறி கலவை, காய்கறி கலவை, காய்கறி கலவை அதே மாதிரி தான், கீழே 450, மேலே 80, இங்கே 360, அதே மாதிரியே தான் அடிச்சாச்சு. இங்கே 5, இங்கே 4, எல்லாத்தையும் இதே தான் வருது. இந்த 5x5 16x80 வரும், சரிங்களா? இப்போ 4x16 பேருக்கு என்ன வரும், 64 டிகிரி. இங்கே 128 டிகிரி, இங்கே 72 டிகிரி, இங்கே 64 டிகிரி. இதே மாதிரியே தான் மீதி இருக்கிற எத்தனை இருக்குது, இன்னும் 3 இருக்குது, அந்த 3க்கு இதே தான் கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ரைட். அடுத்து என்ன வருது, பழங்கள், அடுத்ததான் பழம், பழங்களுக்கு என்ன வரும், அதே தான் கீழே 450 வரும்,
இன்ட்டு 360 வரும், 360 டிகிரி வரும், பழங்களுக்கு 50 பேர் வரும் சரிங்களா. 0 0 4 5 இங்கே அடிச்சிங்கன்னா ஓரஞ்சஞ்சு 55 50 வரும், 10 4 இருந்தீங்கன்னா 40 டிகிரின்னு வரும். அதுக்கப்புறம் முளை கட்டிய தானியங்கள், முளை கட்டிய தானியங்கள் ஈக்குவல் என்ன வரும், அதே 450 இங்கே 360 டிகிரி, இந்த நேரம் என்ன பார்த்தீங்கன்னா 30 என்ன வருது 30. இப்போ அடிப்போம் 4 5. அப்போ இதே அடிப்போம் 1 5 6 5 30 வரும். அப்போ இதே நீ பெருங்க என்ன வரும், 6 × 4 = 24 டிகிரின்னு வரும். அதுக்கடுத்து ரொட்டி 40, ரொட்டி எவ்வளவு 40 பேர், கீழே 450 × 360 ஐயமா 45, 4 36 ஓரஞ்சு 8 5 40 என்னாகத்தான் வருது 32 டிகிரி சரிங்களா. இப்போ எல்லாத்துக்கும் வந்து எத்தனை டிகிரி கண்டுபிடிச்சிச்சு. இப்போ நம்ம போட்டது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா இந்த கோணங்களை எல்லாம் கூட்டி பார்த்தா 360 வரணும். 360 வந்தால் தான் நம்ம போட்டது கரெக்ட். கூட்டமாக ஃபஸ்ட்டு தானே 128 72 64 40 24 32 360 வந்தால் தான் மொத்தம் 360 டிகிரி தானே, அப்போ கரெக்ட். 6 6 4 10 10 2 12 12 20 மிச்சம் 2 5 5 2 7 7 4 11 11 6 17 17 7 24 24 12 360. அப்போ நம்ம போட்டதே இது வரைக்கும் போட்டது சரி. இதை வச்சு நம்ம வட்ட விளக்கப்படத்தில் எப்படி வரைய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆரம் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு கன்வீனியன்டான அளவு, இந்த அளவு தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு அளவு வச்சு நீங்க என்ன பண்ணிங்கன்னா ஒரு வட்டம் வரைச்சிங்க சரிங்களா. ஆரம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு அளவு கன்வீனியன்டான அளவு வச்சு ஒரு வட்டம் வரைச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளியிலிருந்து ஒரு ஆரம் வரைய போறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் உடனே வட்டத்தின் மையப்புள்ளியிலிருந்து ஒரு ஆரம் வரைய போறேன். இது பிரச்சனை ஃபர்ஸ்ட் தானே என்ன பண்ணியாச்சு, நம்மளுக்கு கன்வீனியன்டா அளவு 4 டிகிரி, 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அளவுல ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு, வட்டத்தின் மையம் புரிந்து ஒரு ஆரம் வரைஞ்சாச்சு. இதுவே பிரச்சனை. இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வரையணும். என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க சுருக்கமாக, நீங்கள் ஏற்கனவே அந்த நோட்டில் நான் எழுதியிருந்த பார்த்து எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காய்கறிகளுக்கு உண்டான 128 டிகிரியை பாகை மாநில வரைய போகிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாகைமான இந்த புள்ளி இங்கே வைக்கணும், இந்த கோடு வந்து இந்த கோட்டு மேலே இருக்கணும் கரெக்டாக வச்சாச்சு. எத்தனை டிகிரி வரையணும், 128 100 110 130 இங்கே வருதுங்களா, அப்போ 128 இந்த இடம். அப்போ அந்த நேரம் ஒரு கோணம் வரைய போகிறோம். அப்போ 128 டிகிரி வரைய போகிறோம் சரிங்களா. அப்போ 128 வரைஞ்சிச்சு, நம்ம வட்டத்தோடு நிறுத்திக்கலாம், இந்த பக்கம் வரையணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இது எத்தனை டிகிரி, 128 டிகிரி. இது என்னது 128 டிகிரிங்கிறது என்னது, காய்கறிகளை விரும்பும் மக்கள். அப்போ இங்கே என்ன எழுத போகிறோம், காய்கறிகள் அப்படின்னு எழுதுவோம். இப்போ அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமிசம். மாமிசம் எத்தனை டிகிரி நினைச்சு வச்சோம், 72 டிகிரி நினைச்சு வச்சோம். அதை எப்படி வைக்கிறது பாகைமானி அப்படின்னா அதை தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வேலை இந்த படம் போடல எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இதே இப்படி தானே ஃபஸ்ட்டு வச்சோம், என்ன பண்ணணும் இப்போ அடுத்து வரைஞ்சி இந்த கோட்டு மேலே வைக்கணும், அடுத்தடுத்து நம்ம வரைகிற கோட்டு மேலே வைக்கணும். இப்படி வச்சு இந்த பாகைமானிய என்ன பண்ண போகிறோம், இந்த கோட்டு மேலே திருப்பி இப்படி வைக்க போகிறோம் ரைட். வச்சாச்சுங்களா, வச்சுட்டு எத்தனை டிகிரி, 72 டிகிரி. இங்கேருந்து பாருங்கள் 60 0 10 20 30 40 50 60 70 70 அப்புறம் 70 71 72 சச்சா. இப்போ அந்த 72 டிகிரி கோடு போட போகிறோம். கோடு போட்டாச்சு. இப்போ
இப்ப இது என்னது? இது வந்து மாமிசம். மாமிசம் விரும்பும் மக்களினுடைய எண்ணிக்கை. அதுக்கடுத்து காய்கறி கலவை. இப்ப வெஜிடபிள் சாலட் சொல்லும் இல்லைங்களா, அதான் காய்கறி கலவை. இந்த 64 டிகிரி, 64 டிகிரி என்ன பண்ணணும்? இப்படி வச்சோம், அதுக்கப்புறம் இப்படி வச்சோம். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இப்படி இந்த கடைசியா வரைஞ்ச கோட்டுமே, எப்பவுமே கடைசியா வரைஞ்ச கோட்டு மேல பாகைமானியினுடைய மைய புள்ளியும் இந்த ஜீரோ பாக்கெட்டையும் வைக்கணும். அந்த பக்கத்துல தான் கோணத்தை 64 டிகிரின்னு பாக்குறோம். 0, 10, 20, 30, 40, 50, 60 இருக்குங்களா? ரைட். 60க்கு அப்புறம் 61, 62, 63, 64 இந்த புள்ளி குறிக்கிறோம். புள்ளி குறிச்சாச்சு, இப்ப கோடு போட போறோம். ரைட், கோடும் போடாச்சு. எத்தனை டிகிரி? இது வந்து 64 டிகிரி. 64 டிகிரி வந்து காய்கறி கலவை. காய்கறி கலவை. ரைட். இதுக்கப்புறம் என்ன இருக்குது? 40 டிகிரி. 40 டிகிரி என்னது? பழங்கள். பாகைமணி எங்க வைக்கணும்? இந்த கோட்டு மேல வைக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி, அடுத்து இப்படி, அடுத்து இப்படி, அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும். வெச்சாச்சு. ரைட்டுங்களா? ரைட். இப்போ எத்தனை டிகிரி இருக்கணும்? 40 டிகிரி இருக்கணும். 0, 10, 20, 30, 40 இந்த இடம். இது 40 டிகிரி. 40 டிகிரிங்கிறது பழங்கள். ரைட். 40க்கு அப்புறம் என்னது? முளை கட்டிய தானியங்கள் வந்து 30 டிகிரி. அது இந்த கோட்டு மேல பாகை மணி வைக்கிறோம் சரிங்களா? ரைட். 10, 20, 30 இந்த 50 இருக்கு பாருங்க. கரெக்டா வச்சுட்டோம் ஸ்கேல. இப்ப கோடு வரைய போறோம். வரைஞ்சாச்சு. இது 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது முளை கட்டிய தானியங்கள். முளை கட்டிய மீதி இருக்கிறது எத்தனை டிகிரி? சாரி, முளை கட்டிய தானியங்கள் 24 தான் வரையணும். நான் 30 வரைஞ்சிட்டேன். 24 தான் வரையணும் சரிங்களா? இப்ப பாருங்க, 30 டிகிரி வராது, 24 தான் வரும். பழைய மணிய மறுபடியும் பழைய இடத்துல வச்சாச்சு. 20க்கு அப்புறம் 24 ரைட்டுங்களா? 24. அப்போ அந்த புள்ளி வந்து முதல்லயே வச்ச முடியாத தப்பா 50 அந்த புள்ளி தான். 24 கரெக்ட். இப்போ இந்த 24க்கு வரைய போறோம். வரைஞ்சாச்சு. 80 டிகிரி வரவு என்ன வரும்? 24 வரும். இந்த 24 வரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, எல்லாம் இருக்கும் 72 டிகிரி. இப்போ மீதி இருக்கிறது என்னது? ரொட்டி. அப்போ ரொட்டி எத்தனை இருக்கணும்? 32 இருக்கணுமா? 32 தான் இருக்கணும். 32 இருக்குதா நம்ம செக் பண்ணணும். 32ங்கிறது ஒரு டிகிரி வேரியேஷன் இருக்கலாம். 31 அல்லது 33 இருக்கலாம். இருந்தால் தப்பு கிடையாது. இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளோ செக் பண்ணுறோம் பாருங்க. 31 தான் இருக்குது. ஆக்சுவலாக 32 இருக்கணும், 31 டிகிரி இருக்குது. நோ ப்ராப்ளம், ஒரு டிகிரி முன்ன பின்னா இருக்கலாம். அதனால் 31 டிகிரி ரொட்டி வந்து 32 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். இதுதான் வந்து வட்ட விளக்கப்படம் வரையும் முறை. அடுத்ததாக இரண்டாவது கணக்கு, 7வது கணக்கு பாருங்கள். இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு வரி வருவாய் வழிகளில் இருந்து வரும் 1 ரூபாய்க்கான வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு வட்ட விளக்கப்படம் வரைய. இப்போது வருவாய் நிறுவன வரி வந்து 1 ரூபா, மொத்தம் வருமானம் வச்சுட்டா 19 ரூபா நிறுவன வரி. வருமான வரி 16 ரூபா, சுங்க வரி 9 ரூபா, கலால் வரி 14 ரூபா, சேவை வரி 10 ரூபா, மற்றவை 32 ரூபாய் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா? ரைட். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போன தடவை மாதிரி மொத்தம் எவ்வளோ வரும்? 100 பைசா தான் வரும். கூட்டி பாருங்கள். 16, 19, 35, 35, 44, 58, 68, 100 தான் வரும். ஏன்னா 100 ரூபாய்க்குள்ளே 100 பைசா தான் வரும். இப்போ 100 பைசாவுக்கு 19 பைசானா 360 டிகிரிக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒவ்வொரு எண்ணையும் வந்து போன கணக்கு மாதிரியே பிரித்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கன்னா சுருக்கி போட்டிருக்கேன். அது எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்து போட்டுங்க. நிறுவன வரி 19 பைசான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் 100 பைசா, 100 பைசாவுக்கு 19 பைசானா இது 360 டிகிரி. நம்ம போன கணக்கில் போட்ட அதே மாதிரி தான்.
அப்போ இந்த 100 பைசாங்கிறது இந்த 308 டிகிரிங்கிறது மாறாது. எல்லா கணக்குமே இந்த 100 308 மாறாது. மேலே மட்டும் ஒரு 19 பைசான்னு கொடுத்துருக்காங்க. 19/100 × 360 0 0 வேணுச்சும் 2 10 18 2 36 போட்டிருக்கோம். அடுத்து 19 18 பெருக்கி அதை 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68.4 டிகிரி கிடைக்கும். வருமான வரி வருங்க 16/100 × 360 அப்போ அதே மாதிரி 5 வரும், 18 வரும். 16 18 பெருக்கி 5 பார்த்தீங்கன்னா 57.6 டிகிரி வரும். அதுக்கடுத்தா சுங்க வரி பாருங்க 9/100 × 360 அடிச்சு போட்டுக்கிறோம். 9 × 18 = 5 32.4 டிகிரி. அடுத்ததா கலால் வரி 14/100 × 360 அப்போ 14 18 பெருக்கிறோம், 5 வகுக்கிறோம், 50.4. அடுத்தா சேவை வரி 10/100 × 360 10 18 பெருக்கிறோம், 5 பார்த்தீங்கன்னா என்ன வரும், 36 டிகிரி. மற்றவை கணக்கில் என்ன வரும்னா 32/100 × 360 அதே போல தான். 32 அங்கே 18 5 வருமா, 32 18 பறிக்க 5 பார்த்தீங்கன்னா 115.2 டிகிரி. இப்போ வட்ட விளக்க படம் பறையும் போது நம்ம இந்த 0.4 டிகிரி, 0.6 டிகிரி, 0.2 டிகிரிங்கிறதுலாம் கொஞ்சம் சிரமம் தான், சரிங்களா? கண்டிப்பாக வரையிறதுக்கு சிரமம். நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு 0.5 மேலே இருந்தால் அடுத்த டிகிரிக்கு வரைஞ்சிருவோம், 0.5 கீழே இருந்தால் முதல் டிகிரி, அதாவது இதில் வந்து 68 68 டிகிரி வரைவோம். இதில் 0.5 மேலே 0.5 மேலே விட்டதுனால 58 டிகிரி வரைவோம். இது 32, இது 5 விட கம்மியாக இருக்கனால 50, இது 36, இது 115 வரைவோம். கடைசியில் வந்து 1 டிகிரி வேரியேஷன் இருக்கலாம் அப்படின்னு மேற்கே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதனால இதை வச்சு நம்ம வரைய போகிறோம். இப்போ பாருங்க அந்த நம்ம கண்டுபிடிச்ச எண்களை எல்லாம் அந்த கோண பாகைகளை எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கூட்டி பார்த்துருக்கேன், 360 டிகிரி வருது. அப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் வந்து கரெக்ட், ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஒவ்வொன்றையும் வரைவோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறோம், ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன், எனக்கு தேவையான கன்வீனியண்டாக போன தடவை சின்ன வட்டமாக வரைஞ்சிட்டேன், அதனால் இந்த தடவை கொஞ்சம் பெரிய வட்டமாக வரைஞ்சிருக்கிறேன். இந்த பாகை மானியை இந்த மாதிரி வச்சுட்டேன். வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறேன், 68.4 68 வரைய போகிறேன். 60 65 68 இப்போ 68 என்ன, இது 68.4 என்னன்னா நிறுவன வரி, நிறுவன வரி, புரியுதுங்களா? அடுத்த பாகை மாநில எத்தனை வரைய போறோம், 57.6. அப்போ 58 வரையலாம், 57.5 வரைனால 58 வரையலாம்னு சொன்னேன். பாகை மானிய அடுத்து கடைசியாக வரைஞ்ச கொடுமை வச்சாச்சு 50 60. அப்போ 60 முன்னாடி லைன் தான் 59, சாரி 58 வேணுமா, 58 இங்கே இருக்கு பாருங்க, 50 8 கூட எண்ணிகிட்டே வரலாம், 58 டிகிரி. அப்போ 57.6 அது என்ன போடுறோம், வருமான வரி. அடுத்ததான் 32.4 32 டிகிரி வரைய போறோம். 30 10 20 30 30 அப்புறம் 2 32.2 வச்சாச்சு, 32 கோடு வரைய போகிறோம், 32 கோடு வரைஞ்சாச்சு, 32.4 டிகிரி அது என்ன வரி, சுங்க வரி. அதுக்கடுத்த டிகிரி 50.4 50.4 நமக்கு தெரியும், 50 டிகிரி வரைய போகிறோம். இந்த 10 50 இருந்து பாருங்க, 50.4 50.4 டிகிரி அது என்னது, கலால் வரி. அதற்கடுத்தா சேவை வரி, சேவை வரி எத்தனை டிகிரி வருது, 36 டிகிரி வருது, சரியாக தான் ரவுண்டாக 36 வருது, 36 வரைக்கும்.
முப்பது, முப்பத்தி அஞ்சு, முப்பத்தி ஆறு. சேவை வரி மீதி இருக்கிறதுல எவ்வளவு வரணும்? 115.2 டிகிரி. அதாவது 116 வரலாம், 117 கூட வரலாம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம ரெண்டு மூணு இடத்துல 4, 4, 4 இதெல்லாம் வந்து முன்னாடி 68 32 50 குறைச்சிருக்கோம். அதனால 115, 116 வரலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு டிகிரி முன்ன பின்ன வரலாம் சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ இடத்துல செக் பண்ண போறோம். கேட்டுக்கலாம், வச்சாச்சு. 114 தே வருது சரிங்களா. 113.14 தே வருது. 115 ரெண்டு டிகிரி கம்மியாக வரும் சரிங்களா. அதனால் ஒரு ரெண்டு டிகிரி கூட குறைய வரலான்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம வித்தியாசம் வருது. இது வந்து மற்றவை. இப்போ இந்த மாதிரி தான் வட்ட விளக்கப்படம் வரையணும். அடுத்ததாக 8வது கணக்கு. குமரனின் மாத குடும்ப செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைய. விவரங்கள்: உணவு 50%, கல்வி 20%, வாடகை 15%, போக்குவரத்து 5%, இதர செலவுகள் 100%. சதவீதம் கொடுத்துருந்ததுனால அதனால 100 தான் வரும் மொத்தம். நமக்கு தெரியும் சதவீதமாக இந்த பகுதி வந்து 100 தான் இருக்கும். இப்போ 100க்கு 50, 100க்கு 20, 100க்கு 15, 100க்கு 5, 100க்கு 10 அப்படின்னு சொல்லி வரைச்சி போகிறோம் சரிங்களா. ரைட், இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வட்ட விளக்கப்படம் வரைஞ்சிட்டு அடுத்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதில்கள் கொடுக்க போகிறோம். ரைட், அடுத்து 8வது கணக்கு பாருங்கள். இப்போ உணவுக்கு அவங்க 50% கொடுத்துருக்குறாங்க. 50%னா 50/100 அர்த்தம். 50/100 போட்டாச்சு. பெருக்கள் 360 டிகிரி. எப்பவும் போல இந்த 100 360 மாறாது சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 150 50, 250 100 போட்டிருக்கோம். 2 360 அடித்தா 180 டிகிரின்னு வரும். அதே மாதிரி தான் பாருங்கள், 120 20, 520 100 போட்டிருக்கோம். இங்கே 360 5 அடிச்சிருக்கோம், 72 டிகிரி வருது. இங்கே 15/100 0 and 0 அடிச்சிட்டோம். 3 5 15, 2 5 10 போட்டிருக்கோம். 36 2 அடிச்சோம்னா 18 வரும். 3 18 54. அடுத்ததாக பாருங்கள், 5 5/100 சரிங்களா. 5/100 பெருக்கள் 360 1 5 5. இந்த 0 and 0 அடிச்சதுனால இங்கே 10 2 5 10 போட்டிருக்கோம். இங்கே 100 2 5 10. அப்போ அடுத்து வந்து 36 2 பார்த்தீங்கன்னா 18 டிகிரின்னு வரும். அடுத்து வந்து 10 இந்த 0 இந்த 0 2 அடிச்சாச்சு. இப்போ 10 இருக்குமா, 360 10 பார்த்தீங்கன்னா 36. அதாவது இந்த 0 இந்த 0 அடிச்சாச்சு, இந்த 0 இந்த 0 36 டிகிரி. இப்போ இதே பூரா கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் 360 வரணும் பாருங்களா. கூட்டி பார்த்துருக்கேன், 360 டிகிரி வந்துருக்குது. அப்போ இது சரி, நான் போட்ட கணக்கு சரி. அடுத்த என்ன போகிறோம்? அந்த இந்த கணக்கில் வச்சு, இந்த அளவுகளை வச்சு வட்ட விளக்கப்படம் வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அந்த படத்தை வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உணவுக்கு 180 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்போ பாகை மாணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து வட்டம் வரைஞ்சிக்கிறோம். இந்த ஆரத்தை வரைஞ்சிட்டு பாகை மாணி வச்சு என்ன பண்ண போகிறோம்? 180 டிகிரியில் 180 டிகிரி புள்ளி வச்சு ஒரு கோடு வரைய போகிறோம் சரிங்களா. 180 டிகிரி வரைஞ்சாச்சு. ரைட், அதுக்கடுத்து தான் 72 டிகிரி. கல்விக்கு 72 டிகிரி என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இப்படி வச்சோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இப்படி திருப்பி இப்படி வைக்க போகிறோம். பாருங்கள், 72 டிகிரி வரைஞ்சிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இப்படி திருப்பி வச்சு வாடகைக்கு 54 டிகிரி வரைய போகிறோம். 54 வரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா போக்குவரத்துக்கு 18 டிகிரி வரைய போகிறோம். போக்குவரத்துக்கு 18 சரிங்களா. அதுக்கப்புறம் இதர செலவுகளுக்கு 36. இதர செலவுகள் 36 டிகிரி. அப்போ இந்த மாதிரி பாகைமானி திருப்பி வச்சு இந்த வட்ட விளக்கப்படத்தை வரைய போகிறோம் சரி. வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குமரன் வாடகைக்காக 6000 செலவு செய்தால் அவர் கல்விக்காக செய்யும் செலவை காண்க. வாடகை நமக்கு தெரியும் 15%. வாடகைக்கான தொகை 6000 கொடுத்தாங்க. 15% என் கணக்கில் 15% கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சரி, அப்போ 15% 6000 அப்படின்னா மொத்தம் எவ்வளவு? அதாவது மொத்த தொகை கண்டுபிடிச்சா தான் நம்ம கல்வி கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அப்போ மொத்தத்தை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கணும் மொத்தம் வந்து எக்ஸ் என்க. அப்ப மொத்தத்தோட
பதினைந்து சதவீதம், மொத்தத்தோட 15% தான் இந்த 6000 வரும். சரிங்களா, மொத்தத்தில் 15% வாடகை, அது வந்து 6000 வரும். மொத்தத்தினுடைய 15% 6000. அதனால எக்ஸ் பெருக்கள் 15 = 6000 போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். 15 × 100 பெருக்கள் 6000 வருது. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 6000 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த பக்கம் கொண்டு வரும்போது பெருக்கள் 100 / 100 பெருக்கள் ஆகும். 15 / 15 வந்து 1 15 15 4 15 60, அப்போ 2 0 வரும். அப்போ 4 1 பெருக்கினீங்கன்னா 4, அப்புறம் 1 2 3 4, அதாவது 4 1 பெருக்கினீங்கன்னா 4 4 0 போட்டாச்சு. அப்போ மொத்தம் வந்து 40000 கண்டுபிடிச்சாச்சு. மொத்தம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 40000. இப்போ கல்விக்கான தொகை இனிமேல் தான் கண்டுபிடிப்போம். கல்விக்கான தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது, கல்விக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. கல்வியாளர் கொடுத்துருக்காங்க, கல்விக்கான தொகை 20% கொடுத்ததுனால 40000 20% எவ்வளவு அப்படின்னு நீங்கள் போகணும். 40000 மொத்தம், 20% தான் கல்வி. அதை என்ன பண்ண போகிறோம், இந்த 0 இந்த 0 அடித்தாச்சு, இந்த 10 இந்த 0 இந்த 0 அடிச்சிட்டோம். அப்போ 2 4000 இருக்குனீங்கன்னா 8000 அப்படிங்கிறது தான் கல்விக்கான செலவு. இப்போ இரண்டாவது கேள்வி பாருங்க, குமரனின் மொத்த மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இது ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதே தான். முதல் கணக்கில் பாதி வரைக்கும் கண்டுபிடிச்சு மொத்தத்தோட நிறுத்திடணும். மொத்தம் 40000 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதை தான் மொத்தம் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கில் மொத்தம் 40000 கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அது வரைக்கும் எழுதி அதை எழுதுங்க. கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகம் செலவு செய்கிறார் கேட்குறாங்க. நம்ம கல்விக்கு 8000 கண்டுபிடிச்சோம், இப்போ உணவுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம், அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே கழிச்சு போட்டோம். சரிங்களா, இப்போ உணவுக்கான செலவு, உணவுன்னு போட்டுருங்க. மூணாவது கேள்வி, உணவுக்கான செலவு எவ்வளவு, நமக்கு 50% கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ உணவுக்கான செலவு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் 40000 50% 50% பெரிய 50/100 2, அப்போ 40000 2 வகுத்தீங்கன்னா 20000 அப்படின்னு வரும். அப்போ உணவுக்கான செலவு 20000, நமக்கு தெரியும் கல்விக்கான செலவு 8000. அப்போ எவ்வளவு செலவு அதிகம் பார்த்தா, அதிக செலவு உணவிட கல்விக்கு எவ்வளோ அதிகம் பார்த்தீங்கன்னா 20000 எதை கழிக்க போகிறோம், 8000 கழிக்க போகிறோம். அப்போ என்ன வரும், 12000 ரூபாய் அதிக செலவு செய்கிறாரு உணவுக்காக. கல்வியை விட எவ்வளோ அதிகமாக செய்கிறாரு, 12000 ரூபாய் அதிகமாக செலவு செய்கிறார். இப்போ இந்த வீடியோவில் கணக்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோவில் கணக்கில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.